எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா வந்தோம் நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு. இந்த லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்குமே கண்ணீர் வந்திருக்கும், எல்லாரும் ஒரு மூடா இருக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியா தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. பேசுறதுல ஒவ்வொருத்தருக்குமே மனசுல அதுல பாதிப்பு இருந்திருக்கும். இந்த வாஷ்மிதா காட்டும் போது ஃபீலா இருப்பாங்க எல்லாருமே. கண்டிப்பா ரெண்டாம் இந்த போராட்டத்தில் சொல்லிட்டு ஜல்லிக்கட்டு அளவில் நானும் கலந்துட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஒரு சாங் உறவுல வந்துச்சு, ஜல்லிக்கட்டு இது ஸ்டெர்லைட் சாங் வந்து வந்தது, ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக் கொடுத்துருக்கோம். அதுவும் குட்டர்ஸ் பேட்டர்ஸ் நம்ம வந்து எல்லா குழந்தைகளுக்குமே கற்றுக் கொடுக்கணும். அதுக்கு சமீபத்தில் சுபகாத்தின் சார் கூட ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. எல்லா குழந்தைகளும் அந்த ஷார்ட் ஃபிலிம் பாருங்க, பார்க்காதவங்க நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அண்ட் இன்னைக்கு வந்திருந்த ப்ரோக்ராம் வந்து டான்ஸ் சொல்லி ஒரு கூப்பிட்டுருந்தாரு. அந்த த்ரீ இயர்ஸ் நான் வந்துட்டு இருக்கேன், லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின இயரும் வந்திருந்தேன். இன்னைக்கு வந்ததுக்கு வந்து எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, நாகராஜ் மாஸ்டர் வந்து சினிமாவில் வந்து மிக விரைவில் பெரிய கோரியோகிராஃபராக வருவான்னு எதிர்பார்த்தேன். பட் எனக்கு என்னன்னா, ஒவ்வொரு வருஷமும் அவரோட இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கும்போது பெரிய இயக்குனராக வரக்கூடாது நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனராக வருவார் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பிகினிங்ல ஒரு பாகத்தில் ஒரு கான்செப்ட் ஒன்று பண்ணியிருந்தாரு, ஸ்மால் லேக் கூட இல்லை, அவ்வளோ பெர்ஃபெக்ஷனாக லேக் இல்லாமல் எடிட்டிங் பக்கா எடிட்டிங்கில் பண்ணியிருக்காங்க. ஆடியோவில் இருந்து பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து கோரியோகிராஃபியில் இருந்து ரொம்ப பெர்ஃபெக்ஷன், எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ், ப்ராப்பர்டி காஸ்டியூம்ஸ், ஆடுற டான்ஸஸ் எல்லாருமே எக்ஸ்பிரஷன் வந்து அவ்வளோ எமோஷ்னலாக கொடுத்தாங்க. அந்த எமோஷனில் கீழே எங்களால் உட்கார முடியல, கையெல்லாம் பிரிண்ட் அடிச்சிருச்சு. அந்த பாகத்தில் அவர் எங்கே இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் கூட நீங்கள் மேலே போடணும். அந்த தம்பி இருக்காரா பாகத்தில் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டூடெண்ட், எக்ஸலண்டாக பண்ணார், ரொம்ப அழகாக பண்ணார். அதுக்கு ஃபுல் இது நாகராஜ் மாஸ்டர் தான். மாஸ்டர் பண்ணிக்கிறாங்க கண்டிப்பா. ஒரு ஹார்ட் ஒர்க் வந்து எனக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2008 நான் பார்த்துட்டு இருக்கேன் மாஸ்டர். ரீசன் என்னன்னா, நானும் அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 8, 9, 10 அப்படின்னு அவர் கூட அவ்வளோ தூரம் டிராவல் ஆயிருக்கேன். டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதரன் கூட, ஸ்ரீதர் மாஸ்டருக்கு ரொம்ப பிடிச்ச அசிஸ்டன்ட்ல இவரும் ஒருத்தர், ரொம்ப பிடிச்ச அசிஸ்டன்ட் இவர். எந்த ஒரு ஷோ பண்ணிருந்தாலும் ஃபர்ஸ்ட் நாகராஜ் அவர் சொல்லுவான்னு சொல்லுவாங்க. மாஸ்டர் கூட நான் இருந்திருக்கேன். ஸோ ரொம்ப பிடித்தமான நண்பர் அவருக்கு நகரா ஸ்ரீதர் மாஸ்டருக்கு. அண்ட் வெகு விரைவில் ஒரு இயக்குனராக ஆகணும்னு என்ன நம்ம இடத்துல அவரை நான் வாழ்த்துறேன், கண்டிப்பாக வருவார். ஏன்னா பிரபுதேவா மாஸ்டர் டான்ஸில் பெரிய லெவலில் வந்து இயக்குனராக இந்தியா முழுக்க பெரிய லெவலில் வந்திருக்காங்க. ஸோ அந்த லெவலில் ஒரு டேலண்ட் இருக்குங்கிற இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டாரு. குஞ்சேன் மாஸ்டர் அவருக்கு தான் சொல்லிட்டு இருந்தார், எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, கோரியோகிராஃபி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டு பற்றி சொல்லுங்க, தேஸ்னான் ஒரு ஸ்டூடெண்ட் இது பண்ணாங்க, ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் தேஸ்னாங்க. அந்த குழந்தை வந்து இருந்தாங்களா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது பார்த்தேன், எக்ஸலண்ட் காமெடி, எக்ஸலண்டா இருந்தது. ஏன்னா நல்லா குழந்தைங்களுமே பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராமரியா பண்றீங்க. எனக்கு மெயினா என்னன்னா, சினி ஃபீல்ட்ல மெயினா எல்லா மசல்ஸும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நான் கேட்டுக்கேன், எக்ஸ்பிரஷன் ஸ்மைலிங்கா பண்ணுங்க. அண்ட் சாங்ஸ் பாடும்போது மிமிக்ஸை டைஸ் எடுத்து பாடிட்டு பண்ணுங்கன்னு எல்லா மாஸ்டரும் எல்லா ஷோலையும் பார்த்துருக்கேன். இந்த ஷோவில் மாஸ்டர் எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்துருக்காரு, எல்லாருமே பாடுறீங்க, ஸ்மைல் பண்ணுறீங்க. அதையும் தாண்டி ஒரு லைஃப் இருந்தது, சாங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஒரு லைஃப் இருந்தது. இந்த பொண்ணுகிட்ட நீங்களும் ரசிச்சிருப்பீங்க, இதை வந்திருக்க எல்லா பேரண்ட்ஸுமே ரசிச்சிருப்பீங்க. ஸோ எனக்கு இந்த ப்ரோக்ராமில் பாகுபலி டான்ஸரும் தேஷ்னாவும் ஒரு ரோல் மாடலாக நீங்கள் எடுத்து போங்க, எல்லாருமே எடுத்து போங்க. எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ், பிரைட் ஃபியூச்சர் ரெண்டு பேருக்கு இருக்கு. மற்ற எல்லா குழந்தைகளும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் ஆல்ரெடி கிளாஸில் பார்த்துருந்தாலும் உங்களோட இந்த ஷோல சிங்கி வாங்கி பாருங்க. எங்களுக்கு கீழே வந்து பார்க்கும்போது தெரிஞ்சது, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கோஆர்டினேஷன் எக்ஸ்பிரஷன் எல்லாம் நல்லா பண்ணுறீங்க. எனர்ஜி லெவல் எல்லாருமே சென்ட்ரல் ஆடுற மாதிரி நினைச்சு பண்ணணும், சைடில் ஆடினாலும் சென்ட்ரல் ஆடுறோங்கிற ஃபீல் எடுத்து பண்ணாதான் எல்லாருக்குமே கீழே வந்து பார்க்குற எங்களுக்குமே ரொம்ப ரசிச்சு போகும். நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்குங்க, ஆல் தி பெஸ்ட். ஓகே, நாகராஜ் மாஸ்டர் பற்றி சொல்லணும், 2008 எனக்கு நல்ல க்ளோஸ். இந்த ப்ரோக்ராம் வரும்போது கேட்டார், விஷ்வந்த் இந்த மாதிரி நான் 10th இயர் ஆனிவர்சரி பண்ணுறேன், நீங்கள் வரணும்னாரு. டெஃபினெட்லி என்னைக்கு இந்த டேட்டை மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னேன், சொன்னார் இந்த மாதிரி டேட்டுனாரு. வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு பீலியில் மட்டும் ஒரு 1 hour இருந்துட்டு போவேன்னாரு. இல்லை இல்லை, நான் ஃபுல் ஷோவும் இருக்கிறேன்,
லாஸ்ட் வரை இருக்கிறான்னு சொல்றாங்க. இப்ப கூட நீங்களும் அவசரமா எதுவும் கேட்டாரு இல்ல போகும் நான் இருக்கிறேன்னு சொல்லி ஒருக்காந்து வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு ஃப்ரெண்ட் அவரோட ஹார்ட் ஒர்க் நான் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு உதாரணம் எடுத்துதான். கண்டிப்பா என்னுடைய சக்சஸ் நானும் அவர் கூட பகிர்ந்துக்கிறேன். பெரிய லெவலில் வரப்போறாரு அதுக்கு நானும் கூட அவர் கூட லைஃப் தாங்க இருப்பேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். ஆமாம்.